நாங்களே திரு கே எம் தண்டபாணி அவர்கள் உங்கள் முன்வைப்பார்கள். தீர்மானம் 36, பிடித்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டியை திரும்ப வழங்குக. உலக புகழ்பெற்ற திருப்பூர் பனியன் தொழிற் ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு உற்பத்தியில் தொடங்கி 1970 ஆண்டு முதல் வெளிநாடுகளுக்கு பனியன் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்திய நாட்டிற்கான அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் திருப்பூர் ஒரு ஆண்டுக்கு சுமார் 25,000 கோடிக்கும் மேலாக ஏற்றுமதி செய்யும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வருகிறது. அப்படிப்பட்ட திருப்பூரின் ஏற்றுமதி தொழில் முடக்கும் விதமாக மத்திய அரசு வழங்கிய நடைமுறையில் இருந்த 70% ஊக்கத்தொகையை பாஜக அரசு நீக்கியிருக்கிறது. இதை மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் எண் 37, திருப்பூரில் புதிதாக பின்னலாடை வாரியம் அமைக்க வேண்டும். இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் 50% திருப்பூரில் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பின்னலாடை தொழில் மேலும் வளர்ச்சியடையும் வகையிலும் தொழில்துறையினர் தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் வளரும் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவிடவும் திருப்பூரில் தனி பின்னலாடை வளர்ச்சி மையம் அமைப்பதோடு திருப்பூரில் நிரந்தர பனியன் கண்காட்சி மற்றும் வணிக வளாகத்தை ஏற்படுத்திவிடவும் மத்திய மாநில அரசுகளை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த இரண்டு தீர்மானங்களையும் நிறைவேற்றி தருமாறு அன்போடு வேண்டுகிறேன்.